ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, காவாய்க்கனக திருளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப். அருமைக்குரிய பெருமக்களே, மதுரையிலே பார்போற்றுகின்ற அளவிலே மிகச்சிறப்பான தங்கத்திற்கான ஒரு தரமான நிறுவனமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜிஆர்டி நிறுவனத்தார் வெகு சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் நவராத்திரி கொலுவிலே தங்களை இணைத்து கொண்டு சிறப்பான கொலுவை அமைத்தவர்களுக்கு ஊக்கத்தொகையாக ஊக்கப்பரிசாக தொடர்ந்து சீசன் 8 என்கிற அளவிலே தொடர்ந்து கடந்த பல வருடங்களாக செய்திருந்தாலும் இதை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்ற ஒரு அரிய முயற்சியிலே இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஜிஆர்டி நிறுவனத்தாருக்கு கோடானு கோடி நன்றி மலர்களை நம்முடைய கரவொளி மூலமாக நாம் தெரிவிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், மண்ணிலே நல்ல வண்ணம் வாழலாம் என்று சொல்லுவார்கள். இந்த மனித பிறவி எடுத்ததனுடைய பலனே ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும். அதைத்தான் எங்களுடைய ஜிஆர்டி நிறுவனம் எப்போதும் செய்து கொண்டிருக்கிறது. வணிகம் செய்ய வேண்டும், அந்த வணிகத்திலும் தர்மம் வேண்டும், அதிலும் நியாயம் வேண்டும், உண்மை வேண்டும் என்கிற அந்த தாரக மந்திரத்தோடு இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அண்மை காலங்களிலே கலியுகத்திலே எல்லா தவறுகளும் நடந்து கொண்டிருக்கும் என்று சொல்லுவார்கள். அதையெல்லாம் மாற்றி முடிந்தவரை சிறப்பான ஒரு சேவையை தர வேண்டும் என்கிற நோக்கத்திலே தான் நம்முடைய ஜிஆர்டி நிறுவனம். அதேபோல் நம்முடைய இந்த நவராத்திரி என்பது நமக்கெல்லாம் தெரிந்த ஒன்று தான். நாம் கொலு படிக்கட்டுகளை அமைக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு எத்தனை ஆண்டுகள் நீங்கள் சிரத்தை எடுத்திருப்பீர்கள் என்பது ஜிஆர்டி நிறுவனத்தாருக்கு நன்றாக தெரியும். ஏனென்று சொன்னால் எடுத்தவுடன் நாம் கொலு வைத்துவிட முடியாது. அதற்கென்று நம்முடைய மகா பெரியவா ரொம்ப அழகாக சொல்லுவார். காஞ்சி மகா பெரியவார்கிட்ட ஒருத்தர் போனார். போன பொழுது எங்கள் குடும்பத்தில் தொடர்ந்து துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கிறது, நாங்கள் இந்த துன்பத்திலிருந்து மீள்வதற்கு என்ன வழி என்று கேட்ட பொழுது மகா பெரியவா சொன்னாராம், நீ ஏன் கொலு வைக்க மறந்து போய்விட்டாய்? உன்னுடைய தகப்பனார் இருக்கிற வரை உங்கள் வீட்டிலே நவராத்திரி கொலு வைத்திருந்தீர்கள். அதன் பிறகு அந்த கடமையை நீங்கள் ஆற்றவில்லை. உடனடியாக வீட்டிற்கு போ. அந்த வீட்டிற்கு மேலே பரணியில் இருக்கக்கூடிய அந்த பொம்மைகளையெல்லாம் எடுத்து கொண்டு வந்து நீ சுத்தப்படுத்தி கொலுவை வைத்துவிடு. அதன் பிறகு பார் உன் வாழ்க்கையிலே ஏற்றத்தை என்று சொன்னாராம். இந்த இடத்திலே தான் மகா பிரியவா ஒரு செய்தியை நமக்கு தருகிறார். நம்முடைய முன்னோர்கள் விட்டு சென்ற அந்த பண்பாட்டை நாம் மறந்து கொண்டிருக்கிறோம். முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த அந்த நிகழ்வுகளையெல்லாம் நாம் இன்றைக்கு ஏதோ நவீனம் என்கிற அந்த பெயரிலே அதையெல்லாம் தள்ளிவிட்டு கொண்டிருக்கின்றோம். ஆனால் முன்னோர்கள் ஒரு கருத்தாளத்தோடு எதிர்கால சந்ததி நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாதிரி வீட்டுகளிலே கொலுக்களை அமைத்து உற்றார் உறவினர்களை வரவழைத்து அக்கம் பக்கத்து வீட்டார்களோடு உறவோடு இருந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் வசிக்கின்ற இடத்திலே பக்கத்து வீட்டிலே யார் இருக்கிறார் என்று தெரியாது, எதிர் வீட்டிலே யார் இருக்கிறார் என்று தெரியாது. அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கை சூழலை மாற்ற வேண்டும் என்பதுதான் ஜிஆர்டி நிறுவனத்தினுடைய ஒரு தலையாய நோக்கம். உங்கள் வீட்டு கொலுவை எடுத்து ஆனந்தம் யூடிவியிலே அதை ஒளிபரப்பு செய்து உங்கள் வீட்டைப் போல பலரும் வைக்க வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டுகிற ஒரு முயற்சியைத்தான் ஜிஆர்டி நிறுவனம் செய்திருக்கிறது. எனவே அந்த நிறுவனத்தார் ஒரு இதை ஒரு பரந்த நோக்கத்தோடு, ஏன்னா இன்றைக்கி பரபரப்பான சூழலில் அவங்க இதெல்லாம் நேரம் எடுத்து இதெல்லாம் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அவங்களுக்குரிய அந்த தரத்தை வைத்தே அவர்கள் புதிய வாடிக்கையாளர்களை ஈர்த்து விடுவார்கள். அந்த அளவுக்கு ஆற்றல் அவர்களுடைய, ஏன்னா ஒரு பொருளை கொடுக்கிற பொழுதே அதில் தரத்தை நாடுவோர் தவறாமல் நாடுகின்ற ஒரு நிறுவனமாக ஜிஆர்டி நிறுவனம் இருக்கிறது. இருந்தாலும் இந்த சமூகத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும். மகா பிரியவா சொன்னதைப் போல சமூகத்திற்காக ஒவ்வொரு உயிர்களும் பாடுபட வேண்டும் என்கிற அடிப்படையிலே தான் நவராத்திரி குழுவை நாம் சிறப்பாக அமைத்திருக்கின்றோம். அதற்கான ஒரு ஊக்க, ஒரு உங்களுக்கான ஒரு உற்சாக பரிசு தான். ஏன்னா நம்முடைய தேவைகள் அனைத்தையும் நாம் பூர்த்தி செய்துவிட முடியாது. அதற்காக நாம் நவராத்திரி குழுவும் வைக்கவில்லை. நம்முடைய ஆத்ம திருப்திக்காகத்தான் நம்ம வீட்டில் பொம்மையெல்லாம் வைத்து நம்ம எல்லாமே, அது பொம்மைகள் அல்ல, அதையெல்லாம் உயிர்கள், நம்முடைய முன்னோர்களுடைய உயிர்கள். அதனால தான் ஒவ்வொரு படியாக வச்சுருந்தாங்க. 9 படி அப்படிங்கிறது ஒரு கணக்கு. ஏன்னா மனிதன் படிப்படியாகத்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். திரைப்படத்தில் வேணால் ஒரே பாட்டில் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடலாம், லான்சர் காரில் போகலாம், என்னென்னமோ கார் இருக்குது போயிடலாம். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் உழைத்தால்தான் வெற்றி.
அம்பாலே பாருங்கள், 8 நாள் வந்து தவம் இருந்து சண்டை போட்டு மகிஷாசுரனை மர்தனம் பண்ணி அதன் பிறகு தான் வெற்றிக்கனியை பறிக்கிறார். அம்பாளுக்கே 10 நாள் தான், நமக்கு எவ்வளோ நாள் ஆகும் யோசித்துப்பார். அதனால் நம்ம எடுத்தவுடனே நமக்கு வெற்றி என்பது வந்து விடாது, கடுமையாக போராட வேண்டும். அம்பாள் ஒவ்வொரு நாளும் போராடினான். முதல் 3 நாள் மலைமகளாக இருந்தாள், மலைமகளாக பார்வதியாக சக்தியாக இருந்து அவள் செயல்பட்டாள். அடுத்த 3 நாட்கள் அலைமகளாக லக்ஷ்மியாக, தைரிய லட்சுமி, தானிய லட்சுமி, சந்தான லட்சுமி என்று சொல்கிறோமே அந்த லக்ஷ்மியாக இருந்தாள். அடுத்த 3 நாள் சரஸ்வதியாக இருந்தாள். அப்போ 3 3 3 இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தின்போம். இந்த நவராத்திரி கொலு வைப்பதனுடைய நோக்கமே நம்முடைய எதிர்கால சந்ததி இந்த பழைய பாரம்பரிய முறைகளை பின்பற்ற வேண்டும். அதற்காகத்தான் ஜிஆர்டி தன்னை இணைத்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த அளவிலே எங்களது அழைப்பை ஏற்று வருகை வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஜிஆர்டி நிறுவனத்தின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்று மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே தொடர்ந்து குழுக்களை வையுங்கள். நிறைய அன்றைக்கெலாம் ஒரு வீட்டுக்கு நாங்கள் போயிருந்த பொழுது 100,000 பொம்மை இருந்தது. 100,000 பொம்மை வச்சுருக்கிறாங்கன்னா அவங்க எத்தனை ஆண்டுகள் அதுக்கு பகீரத முயற்சி எடுத்திருப்பாங்கன்னு பாருங்கள். 100,000 பொம்மை அவங்க சொல்லும்போது வீடே குழுவாக தான் இருக்குது. நடைபாதையிலேருந்து எல்லா இடத்துலையும் வைத்திருக்கக்கூடிய ஒரு காட்சிகளை எல்லாம் பார்க்க முடிந்தது. எனவே அந்த அளவில் அதெல்லாம் அவங்களாம் சிரத்தை எடுத்து பண்ணுறாங்க. ரொம்ப சிறு, அது ஏதோ பேருக்கு ஏதோ வீட்டில் சொல்லிட்டாங்க ஒரு சிறுசாக ஏதோ வைக்கணும் அப்படின்னு அல்ல. சிறுசாத்தோட எந்த ஒரு முயற்சியுமே ஒரு சிறு அடியிலே தான் துவங்குகிறது. நம்ம இங்கே வந்து நம்ம ஜிஆர்டி நிறுவனத்துடைய தனிச்சிறப்பு என்ன தெரியுமா? 1 கிராம் வாங்குறவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்குறாங்களோ அதுதான், எத்தனை கிராம் வாங்கினாலும் அவங்களுக்கு அந்த மரியாதை உண்டு. நம்ம இவ்வளோ பெரிய கடையாக இருக்கே, நம்மகிட்ட காசு கம்மியாக தானே இருக்குது, 1 கிராம் தானே வாங்க போகிறோம் அப்படிலாம் கிடையாது. வந்தவுடனே எல்லாரையும் வரவேற்பாங்க. அவங்க என்ன வாங்குறாங்களோ வாங்கலையோ அந்த உபசரிப்பு, அந்த பண்பாடு, அந்த கலாச்சாரத்தை ஜிஆர்டி நிறுவனம் தொடர்ந்து இந்த மண்ணிலே அற்புதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நீங்கள் வந்தது மட்டுமல்லாமல் நம்முடைய நண்பர்கள் அத்தனை பேருக்கும் நம்முடைய நிறுவனத்தினுடைய அந்த தன்மைகளை சொல்லுங்கள். இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே ஏன்னா 1 கிராம்லேருந்து நம்ம எவ்வளோ வேணாலும் வாங்கி கொள்ளலாம். எல்லா விதத்திலையும் அந்த தரத்திற்கு உத்தரவாதத்தை தருகின்ற ஜிஆர்டி நிறுவனத்தார் பல்லாண்டு பல்லாண்டு 1000 ஆண்டு நல்ல ஆயுசோடு அவங்க வாழணும், அவங்களுடைய பணி சிறக்கணும் நம்ம மனதார இந்த நேரத்தில் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். நல்ல ஒரு கரவொலி கொடுத்து நம்ம ஒரு நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தணும். தொடர்ந்து நம்ம வந்து அந்த நவராத்திரி விழாவில் நீங்கள் உங்களை இணைச்சிக்கோங்க. அடுத்து மார்கழி கோலப்போட்டி வருகிறது. மார்கழி மாதத்தில் கோலங்கள் நமக்கு வந்து, அது வந்து நம்முடைய வாழ்க்கையினுடைய அடையாளங்கள். அதனால் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று கீதையில் பகவான் சொல்லியிருக்கிறார். பகவான் நிறைய சொல்லியிருக்கிறார். அதனால் மாதந்தோறும் என்ன அந்த புரட்டாசி மாதம் என்பது நவ தானியங்களை நம்ம படைக்க வேண்டிய மாதம். ஏன்னா அந்த அசைவ உணவுகளை எல்லாம் தவிர்த்து விட்டு சைவத்துக்கு நம்ம மாறுகிற பொழுது இந்த ஏன்னா தோல்வியாதிகள்லாம் வருன்றாங்க. இந்த புரட்டாசி மாதத்தில் பகல் பொழுது பார்த்திங்கன்னா பொண்ணையே உருக்கிருமா. 1 கிராம் தங்கத்தை கொண்டு வச்சிங்கன்னா உருகுச்சான், அப்படி வெயில் அடிக்குமா. சாயந்தரத்தில் பார்த்தீங்கன்னா மண்ணை உருகி ஓடுற அளவுக்கு மழை பெய்யுமா. அதான் பொண்ணு உருகி போகும், மண் உருகி ஓடும், அதுதான் புரட்டாசின்னாங்க. அந்த புரட்டாசியை கடந்து இப்போ ஐபிஎஸ்சியில் வந்து நிற்கிறோம். அருமையான இந்த ஜிஆர்டி நிறுவனம் ஆள் போல் தலைத்து அருகு போல் வேறுன்ற வேண்டும். அதற்கு நம்ம நவராத்திரியில் உங்களையெல்லாம் உங்களை ரொம்ப சிரத்தெடுத்து பண்ணியிருக்கீங்க. நாங்கள் பார்த்தோம், ரொம்ப ஒவ்வொருத்தரும் ரொம்ப கேர். அந்த ஒன்று அதை பார்த்து அந்த வந்த குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் பரிசு கொடுத்தது. நீ அடுத்து என்ன இன்றைக்கி ஒரு சங்கல்பம் எடுத்துக்கணும்னா அடுத்த ஆண்டு நம்ம வீட்டில் வரக்கூடிய தொடர்ந்து 9 நாள் வரக்கூடிய ஒரு குழந்தைக்கு 1 கிராம் தங்கம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுங்கள். அதுதான் அந்த தங்கத்தையும் ஜிஆர்டியில் வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 கிராம் தான், நான் ரொம்ப பெருசாலாம் சொல்லலை. 1 கிராம் ரொம்ப ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கொழுவுக்கு நம்ம எவ்வளவோ செலவழிக்கிறோம், ஒரு 1 கிராம் அப்படி தொடங்குங்க. அப்படியே நல்ல குழந்தைங்க வருகிற பொழுது நல்லா பாட்டு பாடும். ஒரு சில குழந்தை வந்து 9 நாள் நம்ம வீட்டுக்கு வந்து பாட்டு பாடும். அதுக்கு ஒரு உற்சாகப்படுத்துங்க. உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிற மாதிரி உங்கள் வீட்டுக்கு வர குழந்தைகளுக்கு வெறும் எல்லோரும் கொடுக்குற வளையல், பாசி, பொட்டு, கண்ணாடி, லிப்ஸ்டிக்கு, நெயில் பாலிஸ் இதெல்லாம் கொடுக்காமல் கொஞ்சம் ஒரு வெள்ளியில் கூட ஆரம்பிங்க. அப்புறம் தங்கத்தை கொடுங்க. ஏதோ நம்ம எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதை விட 1000 மடங்கு பகவான் உங்களுக்கு கொடுப்பார். அதுக்கு தான் நம்ம நவராத்திரி கொலு வைக்கிறோம் நம்ம. அதனால் கொடுப்பதிலே தான் இன்பம் இருக்கிறது. அதனால் நிறையா கொடுங்க. நம்ம வந்து எல்லோரும் இதைத்தான் செய்கிறாங்க, நம்மளை அதை வாங்கி கொடுத்துருவோம். நம்ம மாற்றி யோசிக்கணும். நம்ம மாற்றி யோசித்து வீட்டுக்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல பரிசு பொருட்களை கொடுங்க. கொடுக்குற பொழுது அது நம்ம வெள்ளியாக கொடுத்தா உங்களுக்கு வெள்ளி பெருகும், தங்கமாக கொடுத்தா தங்கம் பெருகும், வைரமாக கொடுத்தா வைரம் பெருகும். நல்லா சொல்கிறத பெருசாக சொல்லிட்டு போயிடுவோமே. அதனால் சிறப்பாக நீங்கள் வாங்கி அதை ஜிஆர்டி நிறுவனத்தில் வாங்கி சொல்லணும், எங்கள் ஜிஆர்டியில் நாங்கள் அதை வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்து அதுதான் எங்களுக்கு நீங்கள் செய்கின்ற ஒரு கைமாறு என்று சொல்லி இந்த அளவிலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த பரிசு தயாராக இருக்கிறது. நம்முடைய
பெருமைக்குரிய கார்த்திகேயன் அவர்கள், நம்முடைய வணக்கத்திற்குரிய முருகன் அவர்கள் ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு பண்ணி, நான் தான் கொஞ்சம் தாமதம், எனக்கு இன்னொரு ரெக்கார்டிங் இருந்தது, அதை முடிச்சுட்டு வேகமாக வரக்கூடிய ஒரு சூழல்னால தாமதத்திற்கு பொறுத்தருளி இந்த அற்புதமான விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற ஜிஆர்டி நிறுவனத்தின் சார்பாக வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி, உங்களுக்கான அந்த பரிசு, அந்த ஊக்கம் இதோ வருகிறது. அந்த பட்டியலில் பெயர் வாசிக்க வாசிக்க நீங்கள் வந்து உங்களுடைய அன்பை சொல்லி இதை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நம்முடைய முருகன் அவர்கள் நம்முடைய ஜிஆர்டி நிறுவனத்தின் சார்பாக வாழ்த்துரை வழங்குகிறார். இப்போ நம்ம மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிஆர்டி நிறுவனம் வந்து தொடங்கி கிட்டத்தட்ட 11 வருஷம் ஆயிடுச்சு. 2012 டிசம்பர் மாதம் நம்ம வந்து இங்கே நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 11 வருஷம் வந்து நம்ம வெற்றிகரமாக இந்த நிறுவனத்தை கொண்டு போகிறோம் அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க உங்களுடைய ஆதரவு, நம்ம கடைக்கு வரக்கூடிய கஸ்டமருடைய ஆதரவு தான் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க 11 வருஷமாக தொடர்ச்சியாக அந்த ஆதரவு கொடுத்துட்டு வர போய் தான் எங்களால் வந்து வெற்றிகரமாக இந்த நிறுவனத்தை வந்து செயல்படுத்த முடியுது இந்த இடத்துல. அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, ஐயா சொன்ன மாதிரி தான் வர்ற எல்லா கஸ்டமருக்குமே வந்து கரெக்டான ஒரு சர்வீஸை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அவர் சொன்ன மாதிரி 1 கிராம் வாங்கினாலும் சரி, 100 கிராம் வாங்கினாலும் சரி, நம்ம கடைக்குள்ளேன்னு உள்ளே வர கஸ்டமருக்கு அவங்கள வந்து நல்ல ஒரு விஐபி ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள நல்லபடியாக கவனித்து அனுப்புறதுனால தான் உங்களுக்கு இந்த 11 வருஷமாக நாங்கள் வெற்றிகரமாக இதை நடத்திட்டு வரோம். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு சின்ன சின்ன காம்படிஷன் வந்து நாங்கள் வைப்போம் நம்ம ஜிஆர்டி சார்பாக. இப்போ அவர் சொன்ன மாதிரி கோலு கொண்டாட்டம், அடுத்தல பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் வந்தால் நம்ம கோலம் கோலாகலம் அந்த மாதிரி பண்ணுவோம். இப்போ குமுதத்தோடு சேர்ந்து ஆஹா கொண்டாட்டம் அந்த மாதிரி ஒரு சில ப்ரோக்ராம்லாம் நம்ம இந்த சோசியல் இதுக்காக நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். அதை பண்ணும்போது நம்மளால் என்ன முடியும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் நம்ம செய்கிறோம். அது இல்லாமல் இப்போ இந்த கோலு கொண்டாட்டத்திலே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பேர்கிட்ட அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் 10 பேர் வந்து போய் பார்த்து அதெல்லாம் போய் பார்க்கும்போது எங்களுக்கே வந்து ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. இவ்வளோ பேர் இந்த 10 பேரும் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் போய் நம்ம பார்க்கும்போது பார்க்க நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது. அதில் நம்ம ஒருத்தரை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருந்தாங்க, பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது. அதுலேருந்து நம்மளை ஒருத்தரை செலக்ட் பண்ணணுங்கும்போது எங்களுக்கே ரொம்ப கஷ்டம். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, இருந்தாலும் அதில் வந்து ஒரு 10 பேரை நம்ம செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு ஊக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம பண்ணுறோம். வருஷா வருஷம் இதை மாதிரி நம்ம பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதுக்கு நீங்கள் கொடுத்த உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. அதே போல் நம்ம ஜிஆர்டி மதுரை ஜிஆர்டிக்கு நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும், எப்போவுமே இந்த ஆதரவு தரணும். தேங்க்யூ மேடம். மிகச்சிறப்பாக முருகன், ஏன்னா மதுரைக்குரிய அற்புதமான தளம் இல்லையாது, பக்கத்தில் மீனாட்சி இருக்கிறா, முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் இருக்கிறது, 6ஆம் படை வீடாக பழமுதிர்ச்சோலை இருக்கிறது, ஆதியும் அந்தமும் மதுரை தான். அதனால் வந்து ரொம்ப சிறப்பாக, அதை பெருசாலாம் நம்ம ஒன்றும் எதிர்பார்க்கலை. நம்ம வருகிறவர்களை வரவேற்க வேண்டும், வந்தவர்களை வரவேற்க வேண்டும், அதே நேரத்தில் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்மளால் முடிந்த ஒரு உதவி ஏதாவது ஒன்றை நாம் செய்ய வேண்டும் என்பதை ரொம்ப அழகாக சொன்னாங்க. அதனால தான் ஆனந்தம் யூடிவி சார்பாக இந்த நிகழ்வு வந்து தொடர்ந்து எடுத்து நம்ம ஒவ்வொரு நாளும் இரவு நான் பார்க்குறது உண்டு. பார்க்குற பொழுது அந்த கொலு பொம்மைகளையெல்லாம் பார்க்குற பொழுது ஒரு கான்செப்ட், நான் கூட ஜிஆர்டி நிறுவனத்தில் கூட சொன்னேன், அடுத்த ஆண்டெல்லாம் நமக்கு ஒரு கான்செப்ட் மாதிரி கொடுத்துட்டோம்னா அந்த கான்செப்ட் பேஸில் வைக்கும்போது நமக்கு தேர்வு செய்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் கூட சில வேண்டுகோள்களை வைத்திருக்கிறோம். அதனால் கான்செப்ட், நம்ம கொலு வைக்கிறோம்னா அதில் ஒரு கான்செப்ட், ஒரு கருத்து இருக்கணும். வர்றவங்களுக்கு அந்த கருத்தை கண்டுபிடிக்கிறாங்களான்னு நம்ம பார்க்கணும். அந்த கருத்தை கண்டுபிடிச்சி சொல்லுகிற பொழுது இன்னும் கூடுதலாக இருக்கும். அப்போ இன்னும் கூடுதல், சும்மா வழக்கமாக வீட்டில் அடுக்கி வச்சுருக்கிறத எடுத்து அதே ஒரு க்ரியேட்டிவாக, இன்றைக்கி அதான குழந்தைங்க பூரா க்ரியேட்டிவாக தானே இருக்கிறாங்க, எல்லாமே ஷார்ட்ஸு ரீல்ஸு இப்படி போயிட்டாங்க. அதனால் எல்லாமே ஒரு க்ரியேட்டிவாக இருக்கணும் அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு கான்செப்டை கொடுத்து கோலத்துக்கு கூட அந்த மாதிரி கான்செப்ட் கொடுக்கலாம்னு இருக்கிறோம். ஸோ ஒரு கான்செப்ட் கொடுத்து அது பிரகாரம் வருகிற பொழுது இன்னும் நேர்த்தியாக மெனக்கெடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஆசை தான். எனவே இன்னும் கூடுதலாக, ஏன்னா எல்லாருக்கும் 100 பேருக்கும் பரிசு என்பது எல்லாருக்கும் கொடுக்கணும் தான் மனசு ஜிஆர்டிக்கு. இருந்தாலும் அதில் கொஞ்சம் சிறப்பாக இருக்கக்கூடிய கொலுவை தேர்ந்தெடுத்து நம்ம இன்றைக்கி வழங்க இருக்கிறோம். அந்த பட்டியல் இந்த வரிசைப்படி தான், இதில் முதலாவது ரெண்டாவது மூணாவதுலாம் நினச்சிடாதீங்க. முதல்ல கூப்பிட்டதுனால அவங்க தான் ஃபஸ்ட்டோ, நம்மளை கடைசியாக கூப்பிட்டாங்க நம்ம தான் லாஸ்ட்டோ, மனிதனுக்கு இந்த எண்ணம்லாம் வந்துடக்கூடாது. இது எல்லாருக்கும் சமம். அதனால் பேர் அடிப்படையில் நம்ம வந்து அவங்க அந்த பதிவு பண்ண அடிப்படையில் கொடுத்துருக்குறாங்க. அனு அலைஸ் பாக்யலக்ஷ்மி, வாங்க. உங்களுக்கு ஜிஆர்டி நிறுவனத்தின் சார்பாக உங்க பரிசு. அவர்களை தொடர்ந்து திரு வெங்கடேசன், வாங்க. ரொம்ப அருமையான அவர், அவருடைய பார்க்கறதுக்கே ரொம்ப பக்தியாக இருக்கிறது, வாங்க. ரொம்ப மகிழ்ச்சி.
நல்ல பேர் வச்சிருக்கிறாங்க வெங்கடேசன் சொல்லி. பிள்ளைகளுக்கு அப்படி பேர் வைக்கணும், பகவானுடைய நாமத்தை நம்ம அப்படியாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அடுத்தபடியாக கோமலாதேவி வாங்க. அருமை அருமை வாங்க ஐயா, பார்த்துக்கியா வாயா, நீ தான் எதிர்காலம் வாங்க. கோமலாதேவி அவர்கள் பேரனோடு வந்திருக்காங்க. இப்படி தான் அடுத்த நீங்களும் அப்படி தான் வரணும். பேரன் பேத்தி பிள்ளை எல்லாத்தையும் அழைச்சிட்டு திரு செந்தில்குமார் வாங்க. அவர்களை தொடர்ந்து சேகர் வாங்க. சேகர் சார் வாங்க. நிறையா வாங்கணும் சிஆர்டிக்கு. பாப்பாவுக்கு நல்ல மாப்பிள்ள அமையணும். வாழ்த்துக்கு. பார்த்திபன் வருவாங்க. இருக்காங்களா பார்த்திபன்? சரி, மகிழ்ச்சி. காயத்ரி நாகராஜன் வாங்க. வீட்டில் காயத்ரி மந்திரம் ஒழிக்கணும். ஆமாம், அதுதான் ரொம்ப சிறப்பு. ஆமாம் சார், வரணும். வந்திருக்காங்களா? வர சொல்லுங்க. ஃபோட்டோ நாங்கள் கொடுக்குறோம் வாங்க. என்ன நீங்கள் உங்கள் பேரை சேர்த்து வச்சுருக்குறாங்க, காயத்ரி நாகராஜன். நாகராஜன் இல்லாமையா? வாங்க. மகிழ்ச்சி. அவர்களை தொடர்ந்து கவிதா மேடம் வாங்க. வாங்க வாங்க, வந்தவங்க பூரா வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க அப்பா, வெறும் படையோடு வந்திருக்கிறீங்க. வாங்க, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இப்படி தான் வரணும், படையோடு வரணும். ஆமாம், அக்ரி அக்ரினில் பெரிய டீம் நிறையா இருக்காங்கப்பா. நம்ம பார்க்குறோம் நல்ல முழுக்க முழுக்க ஒரு காமனாக ஒரு அப்படியே எல்லாம் திரும்புங்க. ஆமாம், அடையப்ப இப்படி தான் கொத்து கொத்தாக வரணும் எங்களுக்கு. ஆமாம், வாங்க வாங்க. இன்னைக்குள்ள நிறைய இருக்கு, அதில் வாழ்த்துக்கள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. மகாதேவன் சார். மகாதேவன் வரல வரல வரல. அவங்களுக்கு பதில் வாங்கிக்கிறீங்களா? வாங்க வாங்க வாங்க. திரு மகாதேவன் அவர்களுக்குரியது அம்மா பெற்றுக்கொள்கிறார். ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் சார்பாக, ஏன்னா நாங்களே பேசக்கூடாது இல்லையா? ஆமாம், உங்கள் சார்பாக கருத்துரை வழங்க, வாழ்த்துறை வழங்க வாங்க. கண்டிப்பாக வரணும், இல்லாட்டி நாங்கள் கூப்பிட்ருவோம். ஆமாம், அதனால் வாங்க. உங்கள் சார்பாக உங்களுடைய ஃபீட்பேக் பின்னூட்டம் வாங்க. அம்மா வாங்க. கோமலாதேவி அம்மாவுக்கு நல்ல உற்சாகமாக கரவழி கொடுங்க. வாய்ப்பு கிடைக்கிற பொழுது வந்துடணும். அனைவருக்கும் வணக்கம். ஜிஆர்டி நிறுவனத்தார் வழங்கிய பரிசுகளுக்கு ரொம்ப நன்றி. நம்ம எல்லாம் வருஷம் வருஷம் கூடிக்கிட்டே தான் வைக்கிறோம், பொம்மையெல்லாம் வைக்கிறோம். அது வந்து பொம்மை கிடையாது, அவர் சொன்ன மாதிரி தெய்வ இதுக தான். நம்ம வீட்டில் அம்பாள் இருக்கும்போது நமக்கு நல்லது தான் நடக்குது. நம்மளால் என்ன பண்ணுறாங்க, நாலு நாலு பேர் வர்றாங்க நம்ம வீட்டுக்கு, தேடி வர்றாங்க சாமியை பார்க்குறதுக்கு. நம்ம வீடு கிடையாது அன்னைக்கு, அந்த ஒன்பது நாளுமே அது ஒரு கோயில். நம்ம வீடு வந்து ஒரு கோயிலாக இருக்கும், கோயிலில் சாமி கும்பிட வர்றாங்க. அப்படி வர்றவங்களை நம்ம வந்து அன்போடு அரவணைச்சு, அவங்களுக்கு இருக்கிறவங்களும் வருவாங்க இல்லாதவங்களும் வருவாங்க, எல்லாரையும் ஒன்று போல் பார்க்கணும். பார்த்தா அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யணும். நாங்கள் வருஷ வருஷம் சின்ன பிள்ளையில ஆரம்பித்து பெரியவங்களுக்கு வரிசை அப்படியே வருஷ வருஷம் மாற்றி மாற்றி ட்ரெஸ்ஸிலேருந்து அசசரிஸ் எல்லாமே சேர்த்து எடுத்து கொடுத்துருவோம். வர்றவங்க மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு டப்பாவில் பிரசாதம் போட்டு கொடுத்துருவோம். நான் வந்து 28 வருஷமாக வச்சிட்ருக்கேன். எனக்கு நல்லதே தான் அம்பாள் கொடுத்துருக்கா. அம்பாள் நம்ம நைட்டு வைக்கும்போது அந்த சோவி பல்லாங்குழி தாயை கட்டது எல்லாம் வைக்கிறோம்ல, அதை எடுத்து ஆடுற சத்தம்லாம் அம்பாள் எனக்கு நல்லா கண்குளிர காமிச்சிருக்கேன். என் வாழ்க்கையில் உண்மையிலே நடந்தது. அதில் இருந்து நான் நல்லா முன்னேற்றமாக தான் இருக்கேன்னு ஒழிச்சு எதுவும் குறையல. ரொம்ப நன்றி சார். ரொம்ப 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 ஒரு நெகிழ வைத்த ஒரு உரை.
உண்மையிலேயே நம்ம வீட்டில் எனக்கு அப்படியே உடம்புலாம் புல்லரிக்குது. ஏன்னா பல நேரங்களில் நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன். நான் குழுவை பார்க்க போகிற எனக்கே அந்த அனுபவம் கிடைக்குது. அப்படின்னா வீட்டில் வந்து அம்பாள் வந்து விளையாடுறான்னா கண்டிப்பாக விளையாடுறான். நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்புன்னு சொல்லியிருக்கிறோம். அதனால் அம்மாவுக்கு நல்ல உற்சாகம், இன்னொரு பாராட்டு கொடுத்துடலாம். ஏன்னா ஆத்மார்த்தமாக சொல்கிறாங்க, அங்கே வீட்டில் நடந்ததை சொல்கிறாங்க. இதுதான் அனுபவம். உங்கள் வீட்டில் நடந்த அனுபவத்தை வாங்க 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 முன்னுக்கு வாங்க வந்து சொல்லுங்கள். வாங்க அக்ரினி, வாங்க அக்ரினி டீம், வாங்க விடமாட்டோம் நாங்கள். ஆமாம் வாங்கடா வாங்கடா. படிக்கிறீங்களா? ஆ அது ஒரு படிப்பு தான்டா. எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் நாங்கள் 15 இயர்ஸாக இது நாங்கள் வச்சிட்ருக்கோம். நான் ஸ்கூல் படிக்கும் போது இந்த டீமில் நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். கோலுவில் எதுவுமே தெரியாமல் தான் ஃபஸ்ட்டு உள்ளே வந்தேன். எனக்கு மேலே இருந்த பெரியவங்க எல்லாமே என்னென்ன செய்யணும் அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாருமே எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இன்றைக்கி என்னோடய பையன், என்னோடய சிஸ்டர்ஸ் எல்லோரும் அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். என்னோட எல்லாரும் அவங்க இதில் ஒர்க் பண்ணுறாங்க. ஐயா சொன்ன மாதிரி பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்க அப்படின்னு கூட தெரியாத ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கோம். இந்த 10 நாள் மூலமாக நிறைய புதிய உறவுகள், எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே இருக்கிற நிறைய பேசாதவங்களாம் எங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க. நிறைய அறிமுகம் ஆகுறாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது. தொடர்ந்து நாங்கள் இந்த டீமை வந்து ஒரு 15 இயர்ஸாக வழி நடத்தி கொண்டு போயிட்டுருக்கோம். அதுக்கு அம்மன் எங்களுக்கு ஒரு துணையாக இருக்காங்க. 3 அம்மன் வச்சிட்ருந்தோம். இந்த வருஷம் எங்களோட ஸ்பெஷல் வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அம்மன் அப்படின்ற கணக்கில் 9 நாளைக்குள்ளே 9 அம்மன் வச்சோம். வைக்க முடியுமான்ற பயம் இருந்தது. டீமோட சப்போர்ட், அம்மனோட அருள்னால இந்த வருஷம் அது நடந்தது. அடுத்த வருஷம் ஐயா சொன்ன மாதிரி நாங்களும் ஒரு கான்செப்ட் எடுத்து பண்ணணும்னு இருக்கோம். அதுக்கும் கண்டிப்பாக அம்மன் துணை நிற்பாங்க. தேங்க்யூ. ஜிஆர்டி உங்களுக்கு எப்பொழுதும் துணையாக இருக்கும். ஏன்னா அந்த கான்செப்ட் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ரொம்ப அழகாக சொன்னாங்க அவங்க. பாருங்கள் அடுத்தடுத்து அடுத்து அடுத்து வந்து அதான் நீங்கள் கொலு வச்சிங்கன்னா இளமையாக இருப்பீங்க அவங்கள மாதிரி. ஆமாம் நான் காலேஜில் படிக்கிறவங்க நினச்சா அவங்க என் பையனுக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற. அதான் வீட்டில் வந்து மங்களகரம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மகிழ்ச்சி தானாக வந்துடும். வாங்கம்மா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஜிஆர்டி நிறுவனத்திற்கு மிகுந்த நன்றி. ஆக்சுவலாக நாங்கள் ரொம்ப வருஷமாக கொலு வைக்கிறோம். என் பேட்டி யூடிவியில் கூட கேட்டாங்க உங்களுக்கு என்ன ப்ராக்ரெஸ் கொலு வைக்கிறதுனால அப்படின்னு கேட்டார். ஒரு தெய்வத்திற்கிட்ட நம்ம எதுவும் ஒரு நோக்கத்திற்காக கொலு வைக்கிறது கிடையாது, இது ஒரு பாரம்பரியமாக வைக்கிறோன்னு சொன்னோம். இப்போ தான் எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு, இது கூட ஒரு ப்ராக்ரெஸ் தானே. கொலு எத்தனையோ வருடங்கள் நாங்கள் வைக்கிறோம், ஆனால் அதற்கான ரெகக்னேஷன் எதுவும் எதிர்பார்த்து வைக்கல. ஆனால் 2 வருடங்களாக ஜிஆர்டி மூலமாக ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும் போது ஒவ்வொரு வருடமும் இன்னும் மெனக்கெடல் கூடணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது. சார் 1 லட்சம் பொம்மை வைக்கிச்சாங்க ஒரு வீட்டிலன்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு ஆசை வந்தது. நாம் ஏதோ எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, நீ வாங்குற கொழுக்கு வந்து வீடு பத்தாது, இனிமேல் வாங்காதன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒவ்வொரு வருடமும் நான் வாங்கிடுவேன் ஆசையில். ஸோ அந்த 1 லட்சம்லாம் வாங்கும்போது நாம் ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கோம். ஸோ அந்த 1 லட்சம் பொம்மையை ரீச் ஆகணுங்கிற ஒரு ஆசை எனக்கு இப்போ வந்திருக்கு. இந்த ஆசையை தூண்டியதற்காக ஜிஆர்டிக்கும் மற்ற அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. இதுதான் நம்முடைய வெற்றியே. ஜிஆர்டி மூலமாக சும்மா ஏதோ வந்தாங்க கொடுத்தாங்க, ஒரு காஃபி குடித்தோம், ஒரு பப்ஸு சாப்பிட்டோம், அப்படிலாம் இருக்கக்கூடாது. இந்த மண்ணுக்கு போகிற பொழுது எதையாவது விட்டு விட்டு போக வேண்டும். ஏன்னா மண்ணுக்கு வந்தாச்சுனாலே நாம் ஏதாவது ஒன்று சாதித்து. ஏன்னா இறை பகவான் நமக்கு நல்ல ஐஸ்வர்யத்தை கொடுத்துருக்கிறார். நல்ல கண்கள் இருக்கிறது, நல்ல கைகள் இருக்கிறது, நல்ல கால்கள் இருக்கிறது. ஒன்றொன்றுக்கு விலை போட்டு பாருங்கள், விலை மதிப்பு இல்லாதது. நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு பெரியவர் வந்து 80 வயசு, சின்னமாக ஸ்ட்ரோக் வந்துருச்சுன்னு ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் பண்ணாங்க. 4 நாள் இருந்திருக்கிறார். 4 நாள் இருந்து முடிஞ்சோன்னா பில்லு 4,40,000 ரூபா கொடுத்துருக்குறாங்க. அவர் அழுகிறார். உடனே டாக்டர் சொன்னார், பயந்துடாதீங்க, 40,000 ரூபா தள்ளுபடி சீனியர் சிட்டிசனுக்கு, 4 லட்சம் கட்டினா போதும். நான் அதுக்கு நினச்சி அழுகலப்பா. 80 வருஷமாக அந்த பகவான் என்னுடைய இருதயத்தை பாதுகாத்தார். அவர் 1 நாள் கூட பில்லு போட்டு கொடுக்கல. ஆனால் நீ 4 நாள் வந்ததுக்கு 4 லட்சம் ரூபா பில்லு போட்டிருக்க. இறைவனுடைய கருணையை நினச்சி நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொன்னாரான். அதனால் இறைவனுடைய கருணை அளப்பரியது. அவங்க சொன்ன மாதிரி ஐஸ்வர்யங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பார் பகவான். நான் தான் சொல்கிறேன்ல, நீங்கள் 1 ஸ்டெப்பு முன்னால் வைங்க, 100 ஸ்டெப் அவர் வருவார். அதுதான் தாற்பரியம். நம்ம கொடுப்பதிலே தான் மீண்டும் இன்பம் இருக்கிறது. இன்னும் நிறையா நல்ல கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு இது தான் வேணும். எங்கள் ஜிஆர்டி நிறுவனம் சரி, இந்த ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா இது மக்களுக்கு எந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்குது, இது சரியாக இருக்குதா, இது இப்படி இருக்குதா, அப்படி இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒரு மதிப்பீடு செய்யக்கூடிய ஒரு நிலை. அதனால் ஒரு ஆண்கள் சார்பாக ஒருத்தர் வரலாம், இன்னொருத்தர் சும்மா வாங்க. ஒன்று நம்ம தானே உட்காந்துருக்குறோம். ஆமாம் வாங்க, பெண்களும் வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க
ஆமாம், சரி சீக்கிரம் எங்களை வீட்டுக்கு அனுப்புப்பா, தீபாவளி பலகாரம்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஆமாம், தீபாவளி பட்சணங்கள்லாம் பண்ண வேண்டிய நாள் இருக்குது நமக்கு, 12ஆம் தேதி தான் தீபாவளி. அதனால் ரொம்ப சிறப்பு, மிகச்சிறப்பு, மிக நேர்த்தியாக நம்முடைய ஆனந்தம் யூடிவி வழியாக உங்களுடைய கொலுவலையெல்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம். இந்த நிகழ்வும் வரும், மறக்காம இல்லை, நான் டிஷ்ஷு தான் போட்டிருக்கேன் அப்படிலாம் சொல்லாதீங்க. அதனால் வந்து எப்படியாவது நம்ம வந்து, ஏன்னா உள்ளூர் தொலைக்காட்சி தான் இது போன்ற நிகழ்வுகளை எல்லாம் ஒளிபரப்புவார்கள், மற்ற தொலைக்காட்சிகள்லாம் ஒளிபரப்பியதையே ஒளிபரப்புவார்கள். அதனால் அதெல்லாம் தவிர்த்துட்டு உள்ளூர் தொலைக்காட்சிகளை நாம் ஆதரிப்போம். நீங்கள் எங்களை ஆதரிச்சிங்கன்னா ஜிஆர்டி நிறுவனம் மாதிரி நிறுவனம் அவங்க தொலைக்காட்சி ஆதரிக்கிறாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய நம்ம முகம் பார்க்க வேண்டாமா? எத்தனை நாளைக்கு தான் சினிமா நடிகை நடிகைகளே பார்த்துக்கிட்டு இருக்கிறது? நம்ம முகத்தை நம்ம டிவியில் பார்க்குறப்ப எவ்வளோ மகிழ்ச்சி தெரியுமா உங்களுக்கு? அந்த மகிழ்ச்சியோடு ஆனந்தம் பொங்கட்டும். வருகிற தீபாவளி, தித்திக்கிற தீபாவளி, தீபங்களை வீட்டில் ஏற்றுங்க. தீபாவளி அன்றைக்கி தீபம் ஏற்றுறதே நம்ம மறந்துடுறோம், பட்டாசு கொளுத்துனா போதும்னு நினைக்கிறோம். தீபங்களை ஏற்றுங்க, தீபங்களின் வரிசை தான் தீபாவளி. தீபாவளிக்கு நல்லா எல்லாருமே மகிழ்ச்சியாக புத்தாடை உடுத்தி தீபங்களை ஏற்றி, தீபாவளி மறுநாள் ஜிஆர்டி நிறுவனம் இருக்குது, அந்த மங்கள ஒளியில் பெற்ற அந்த அருளை ஜிஆர்டிக்கு வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு எதிர்கால சந்ததி கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்க தொடங்குங்கள். நம்மளாம் சேமிக்கிற பழக்கத்தை விட்டுட்டோம். ஒரு காலத்தில் நம்ம வீடுகளில் சேமித்தாங்க, பெருந்தொகை எடுத்து கொடுத்தாங்க. நம்ம வீடுகளில் வந்து நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் பெருந்தொகை எடுத்து நம்மகிட்ட சிரமப்படுறப்ப கொடுத்தாங்க. அது மாதிரி சேமிக்கணும், அதை தங்கத்தில் சேமிக்கலாம், வைரத்தில் சேமிக்கலாம், எப்படி வேணாலும் சேமித்து வைத்து அடுத்த சந்ததிக்கு வளமான வாழ்க்கையை தாருங்கள் என்று ஜிஆர்டி நிறுவனத்தின் சார்பாக உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த அளவிலே வந்து சிறப்பு செய்த அத்தனை பெருமக்களுடைய பொற்பாதங்களை வணங்கி உங்களிடமிருந்து விடைபெறுவது மீனாட்சி மைந்தன், சண்முக திருக்குமரன். நன்றி.